சுஜாதா அவர்களின் சிறுகதை. மன்னிக்கவும், இது கதையின் ஆரம்பம் அல்ல. டிட்டோ என்றேன். காஃபி வந்தது. அதில் சர்க்கரை வில்லைகளை என்னால் போட முடியவில்லை. கை நடுக்கம். இயல்பாக இருங்கள், நீங்கள் அமெச்சூர் நாடகங்களில் நடிப்பீர்கள் இல்லையா என்றாள். குற்றவாளி என்று கையை தூக்கினேன். நான் பார்த்திருக்கிறேன். நன்றி. உன் பெயர் என்ன? பெயர் முக்கியமா? நான் ஒரு பெண். உங்களை நான் அழைத்ததற்கு ஒரு சுயநலமான காரணம் இருக்கிறது. என்னை நீங்கள் விரும்புகிறீர்கள் இல்லையா? ரொம்ப அப்பட்டமான கேள்வி. அன்பரே, நீங்கள் என் கடிதத்தை படித்துவிட்டு என்னை நாடி தியேட்டருக்கு வந்தது தெற்கு வியட்நாம் பற்றி பேசவோ அல்லது என்னுடன் சேர்ந்து அல்ஜிப்ரா படிக்கவோ இல்லை என்று நினைக்கிறேன். என்ன? நான் பதில் சொல்லவில்லை. உங்கள் எதிரே நான் உட்கார்ந்திருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் 2.5 அடி தூரம் இருக்கிறது. இந்த தூரம் குறைய உங்களுக்கு ஆசையாக இல்லையா என்றாள். பதில் சொல்லுங்களேன். ஆம், நான் இப்போது 15A ஹனுமன் ரோட்டிற்கு செல்லப் போகிறேன். அங்கே வந்து என்னை சந்திக்கிறீர்களா? எனக்கு புரியவில்லை. நான் உன்னுடனேயே வரலாமே. அது முடியாது. அதற்கு முன் ஒரு நிபந்தனை. உங்களைப் போல் எனக்கு நாடக பித்து உண்டு. நீங்கள் நடிப்பதை பார்க்கும் போதெல்லாம் என் வாழ்க்கை சிக்கலை தீர்க்கக்கூடியவர் நீங்கள்தான் என தோன்றும். சிக்கலா? எனக்கு அது விளக்கெண்ணெய். இது ரொம்ப வினோதமான, சுவாரஸ்யமான, சோகமான சிக்கல். சில தாள்களை அவள் எடுத்து தந்தாள். பர்ஃப்யூம் மணம் வீசும் நீல தாள்கள். என்ன இது என்றேன். நம் வாழ்க்கையில் சில சமயம் ஒரே மாதிரி சம்பவம் திரும்ப திரும்ப நிகழ்வது மாதிரி தோன்றுவதுண்டு இல்லையா? என் அண்ணனுக்கு அந்த அனுபவம் அடிக்கடி வருகிறதாம். எது நடந்தாலும் முன்பே ஒரு தரம் நடந்துதான் மறுபடி நடக்கிறது என்ற எண்ணம் உண்டாகிறதாம் அவனுக்கு. அண்ணனா, எங்கே அவன்? 3 மாதம் ஆகிறது காணாமல் போய். ஏன்? இந்த காகிதங்களில்தான் அதற்கு விடை இருக்கிறது. இதெல்லாம் அவன் எழுதியவை. அவன் வாழ்க்கையில் நடந்ததாம். முடிவில்லாமல் திரும்ப திரும்ப இது வருகிறது. இதை முடித்து வைத்துவிட்டு தினசரி பத்திரிகையில் ஒரு அறிவிப்பு கொடு, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நடிகர், கற்பனை உள்ளவர். இதற்கு ஒரு முடிவை சொல்லுங்கள். என் பிரிய சகோதரனை நான் திரும்ப அடைய தயவு பண்ணி உதவுங்கள். அழாதே, இப்போதே படிக்கிறேன். படியுங்கள், நான் போகிறேன். அங்கே காத்திருக்கிறேன். 15A ஹனுமான் ரோட்டில் உங்களுக்காக அங்கே காத்திருக்கிறேன். நிதானமாக இங்கேயே படியுங்கள். படித்துவிட்டு யோசியுங்கள். யோசித்துவிட்டு என்னிடம் வாருங்கள். சரியா? சரி. ஞாபகம் இருக்கட்டும், நான் உங்களையே நம்பியிருக்கிறேன். என் அண்ணனை நான் பிரிந்திருக்க முடியாது. சரியாக படியுங்கள். நான் நிறைய கேள்விகள் கேட்பேன். அந்த காகிதங்களை நான் அடுக்கினேன். துவக்கத்தை கவனித்தேன். புதுவிதமாக இருந்தது. ஆரம்பமே அலாதியாக இருக்கிறது என்று சொல்லி நிமிர்ந்தேன். அவளை காணவில்லை. அந்த வினோதமான துவக்கம் என்னை ஈர்த்தது. அன்புள்ள வாசகரே, நீங்கள் இதை படிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயம். இதை படிக்காதீர்கள். இது ஒரு மாயச்சுழல். இதில் அகப்பட்டு கொண்டு நான் இதுவரை தப்பவில்லை. முதலிலேயே எச்சரிக்கையாக சொல்லிவிட்டேன். விலகுங்கள். இன்னும் படித்து கொண்டிருக்கிறீர்களே. ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு தெரியாது. ஏன் இந்த பிடிவாதம்? படிக்காதீர்கள். 5 என்ன போகிறேன் பார்க்கலாம். 5, 4, 3, 2, 1. ஹலோ, இன்னமும் என்னுடனேயே இருக்கிறீர்களே. சரி, உங்கள் விதி இது. எப்பொழுதோ நிர்ணயித்த அமைப்பின்படி நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் நடக்கிறது. அதனால்தான் நாம் இருவரும் இங்கே அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இருவரும். என்னை தெரியாது உங்களுக்கு? சொல்கிறேன். நான் டில்லிவாசி, இளைஞன். எப்படிப்பட்ட இளைஞன்? அந்த வியாழக்கிழமை காலை எனக்கு வந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அளவில்லாத ஆனந்தம் அடைந்தவன். அப்படி என்ன கடிதம்? ரொம்ப அந்தரங்கம் என்று விலாசத்துக்கு மேல் எழுதி சிவப்பில் அடிக்கோடிட்ட கடிதம். ஒரு பெண்ணின் வட்டவட்டமான கையெழுத்து. எனக்கு
அதற்கு முன் பரிச்சயமில்லாத அழகான மிக அழகான மேற்படி. கிழித்து பிரித்து படித்தேன். சிவமயம் கிடையாது, தேதி கிடையாது, விலாசம் கிடையாது, டியர் கிடையாது, அன்பரே கிடையாது, நேராக அம்பு போன்ற வாசகங்கள். உங்களை தினம் காலையில் ஜன்னல் வழியாக பார்க்கிறேன். எந்த ஜன்னல், எந்த வீடு என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடன் பேச எனக்கு விருப்பம். உங்கள் முகத்தின் கவர்ச்சியும் கலைந்த தலையின் கவர்ச்சியும் கண்களில் தெரியும் குறும்பும் எனக்கு இதை எழுதும் தைரியத்தை தருகின்றன. சத்தியமாக நான் உங்களை டேஷ். நான் இதுவரை எழுதியதில் சம்மதம் இருந்தால், என்னை சந்திக்க உங்களுக்கு ஆவல் இருந்தால், தயவு செய்து 26ஆம் தேதி மாலை 5:30 பாரகம்பா ரோடும் கனாட் வெளிவட்டமும் சந்திக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் காத்திருங்கள். நான் உங்களை சந்திக்க கட்டாயம் வருகிறேன். உங்களுக்கு என் அன்பு. XXX. பின்குறிப்பு: நான் சற்று உயரமான பெண். ராத்திரி நீளத்தில் சாரியும் அதே நீளத்தில் சோளியும் அணிந்திருப்பேன். தலையில் ஒரு ரோஜா வைத்திருப்பேன். கடிதத்தை படித்ததும் நான் குதித்தேன் என்பது மிகையாகாது. படித்ததும் எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள் வார்த்தைகளாக மாட்டாது. நான் ஒன்றும் பெரிய பால் நியூமன் இல்லை, சுமாரான முகம்தான். இந்த சுமாரில் மோகம் கொண்டு அவ்வளவு தைரியமாக கடிதம் எழுதுகிறாள் என்றால் அவளுக்கு மிகவும் தனிப்பட்ட ரசனை இருக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட கடிதம்? நான் உங்களை டேஷ் என்று கோடிட்டிருப்பதற்கு என்ன அர்த்தம்? கடிக்க போகிறேன் என்றா? இல்லை. அப்புறம் அந்த XXX, அது என் மனதில் தோற்றுவித்த அது என்ன வார்த்தை? தேதி என்ன? 25. நாளை அவளை சந்திக்க வேண்டும். டெர்லின்களை துவைத்தேன். பேண்டை ட்ரை கிளீன் செய்தேன். அந்த நவீன சலூனுக்கு 007 லைசன்ஸ் டு கட் சென்று தலை வெட்டி கொண்டேன். நடை பழகினேன். பூட்ஸுக்கு முகம் தெரிய பாலிஷ் கொடுத்தேன். நீங்கள் எப்போதாவது ஒரு பஸ் நிலையத்தில் மாலை வேளையில் கருநீல சாரியும் தலையில் ஒற்றை ரோஜாவும் அணிந்த முன்பின் தெரியாத பெண்ணுக்காக காத்திருக்கிறீர்களா? கஷ்டமான வேலை. ஏன் சொல்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் ஜனங்கள் வரும் இடம். பஸ்கள் சிவப்பு வெள்ளமாக வந்து வந்து போகும் இடம். பிச்சைக்காரர்கள், பட்டன் விற்பவர்கள், ஆண்கள், பெண்கள், எவ்வளவு பேர்! இதில் அந்த கருநீலத்தை தேடுவது எனக்கு கடினமாக இருந்தது. அன்றைக்கெனவோ ரொம்ப பேர் பிடிவாதமாக கருநீலத்தில் புடவை கட்டி கொண்டு எனக்கு முன் மிதந்தார்கள். மேலும் ராத்திரி நீலம் என்பது என்ன வர்ணம்? நாகப்பழ வர்ணமா? அதுவே எனக்கு சரிவர தெரியவில்லை. முன் சொன்னபடி நிறைய பெண்கள் பிடிவாதமாக கருநீலம் அணிந்திருந்தார்கள். ஒற்றை ரோஜா இல்லாததால் அவர்களை விலக்கினேன். ஒற்றை ரோஜா அணிந்திருந்தவர்களிடம் புடவை நிறம் இல்லை. இரண்டும் இருந்த ஒரு தீ வந்தாள். வயது 50 மேலிருக்கும். 35 நிமிடத்தில் டில்லி பெண்கள் உடையணியும் பாணியை பற்றி 5 வியாசம் எழுதும் அளவுக்கு என் அனுபவம் பெருகியிருந்தது. அவளை காணோம். என் அருகில் மற்றொரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனும் தலைவாரி கொண்டிருந்தான். அவனும் டெர்லின் அணிந்து கொண்டு போகிற வருகிற பெண்களை எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். என் அருகே வந்து வாயில் சிகரெட் பொருத்தி கொண்டு டீ கேட்டான். நான் பைக்குள் இருந்த லைட்டரை எடுத்து அவன் முன் கிளிக்கினேன். அந்த இளைஞன் என்னையே பார்த்தான். பார்த்து சிரித்தான். எத்தனை நேரம் காத்திருக்கிறீர்கள்? அரை மணியாக. பஸ்ஸுக்கா? இல்லை, வரப்போகிற ஒரு நண்பருக்காக. நான் சற்று முன்தான் வந்தேன். இங்கே ஒரு பெண் வந்தாளா? பார்த்தீர்களா? கருநீலத்தில் சாரியும் தலையில் ரோஜாவும் அணிந்த உயரமான பெண். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இல்லை, இதுவரை வரவில்லை. நீங்கள் என்று சொல்லி முடிப்பதற்குள் எதிரே அவள் வருவதை பார்த்தேன். ஒரு 75 தூரத்தில். சத்தியமாக அழகான பெண். சுருங்க சொன்னால் தேவதை. இன்னும் சுருங்க சொன்னால் வாவ். இரட்டை சுற்றாக சற்று உடம்போடு ஒட்டி அந்த கருநீலத்தை கட்டியிருந்தாள். உடல் நிறம் சாரிக்கு நேரெதிர்.
எப்படிப்பட்ட அழகு! எதிரே போகும் இளைஞர்களை டிஸ் ஆர்னமெண்ட் பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டு செல்லும் இளைஞர்களை தடுத்து நிறுத்தி ஏற இறங்க விசிலடிக்க வைக்கும் அழகு! சிகரெட் இளைஞன் கடந்து சென்று எதிரில் வந்தவளை சந்தித்தான். அவள் அவனை பார்த்து சிரித்தாள், பேசினாள். அவன் ஆள்காட்டி விரலை கவிழ்ந்த டா வடிவத்தில் வாயில் வைத்து சீல்கை அடித்து டாக்ஸி வரவழைத்து அதில் ஏறிக்கொண்டார்கள், சென்றார்கள். நான் எப்படி உணர்ந்தேன்? நித்த நித்தம் பொய்யடா, பேசும் மாதர் சவகாசம் விட்டு உய்யடா உய்யடா உய் உய் என்று ரோஷமாக பாடிய பட்டினத்தார் போல். என்னை இப்படி ஏமாற்றுவதில் அவளுக்கு என்ன சந்தோஷம்? நான் ஓர் அப்பாவி, சாதாரண ஆசாமி, ஏன் என்னை தேர்ந்தெடுத்து வரவழைத்து இப்படி புத்தியை காட்ட வேண்டும்? ஏன் என்பதற்கு பதில் மறுநாளைக்கு மறுநாள் கிடைத்தது. ஒரு கடிதம் வந்தது. ரொம்ப 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 சாரி, அன்று உங்களுக்கு என் மேல் அளவில்லாத கோபம் வந்திருக்கும். ஒன்று, நான் லேட்டாக வந்தேன். இரண்டு, உங்களை நான் சந்திக்க ஆவலாக வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக என் தம்பி வந்துவிட்டான். நான் உங்களை சந்திக்க போவது என் தம்பிக்கு தெரியக்கூடாது. அவன் ஒரு மாதிரி. இந்த தடவை நிச்சயம் உங்களை ஏமாற்ற மாட்டேன். தயவு செய்து திங்கட்கிழமை இரவு காட்சிக்கு ஒடியன் தியேட்டருக்கு வாருங்கள். உடன் டிக்கெட் வைத்திருக்கிறேன். சீட் நம்பர் G18 G17 நான் காத்திருப்பேன். பின் குறிப்பு: பழைய படம், கூட்டம் இருக்காது. பின் குறிப்பு: சமர்த்தாய் இருங்கள். நான் இதை படித்ததும் புதிதாக பிறந்தேன். எவ்வளவு சுலபமாக அவளை சந்தேகித்து விட்டேன். கண்ணே, ஆஃப் லேட் என் கனவுகளில் வரும் கண்ணீ நீ. என்னை மன்னி. உன்னை பார்க்க ஒடியனுக்கு என்ன, கம்போடியாவுக்கு கூட வருகிறேன். தியேட்டரில் கூட்டமில்லை. 9:30 காட்சி. துப்பாக்கி, குதிரை, சிவப்பு இந்தியர்கள் படம். முடிவெட்டு தேவையுள்ள சில இளைஞர்கள் சிகரெட் பிடிக்க பழகி கொண்டிருந்தார்கள். கட்டம் கட்டமாக சட்டையணிந்த ஓர் இளைஞனின் முதுகு தெரிந்தது. ஐஸ்கிரீம் சப்பிக்கொண்டே திரும்பினான். மன்னிக்கவும், அது ஒரு பெண். பார்க்குமிடமெல்லாம் ஒளிபரப்பும் மார்க்கி. சதீஷ் குஜ்ராலின் நவீன ஓவியங்களை ஏதோ நாய் கொண்டு வந்து போட்ட வஸ்துவை போல் பார்த்து கொண்டிருந்தார் ஒரு பெரியவர். அந்த கூட்டத்தில் அவள் இல்லை. மாடியில் நான் G18 போய் உட்கார்ந்தேன். G17 காலியாக இருந்தது. ஏன் G16, 15, 14, 13 அந்த வரிசையே காலி. மேலும் ABCDEF எல்லா வரிசைகளும் காலி. ஓரத்தில் சாஸ்திரத்துக்கு ஒரு சர்தார்ஜி உட்கார்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்தது எனக்கு பிடிக்கவில்லை. சாட்டின் திரையை தூக்கினார்கள். அவள் வரவில்லை. அசௌகரியமான நாட்களில் ஏதோ சாப்பிடுங்கள் என்று ஒரு பெண் சிரித்தாள். அவள் வரவில்லை. 12 பையன்கள் ஸ்நானம் செய்துவிட்டு கார்பாலிக் சோப் உபயோகிக்க சொன்னார்கள். அவள் வரவில்லை. டினு மினு மின் என்று சித்தார் வாசித்துவிட்டு 3 சிங்கம் காட்டிவிட்டு குடும்ப கட்டுப்பாடு பற்றி டாக்குமெண்ட்ரி காட்டினார்கள். அவள் வரவில்லை. டாமஞ்சரி கார்ட்டூன் ட்ரெய்லர்கள் இடைவேளை திரை விழுந்தது. அவள் வரவில்லை. நான் என் பெயரை சொல்லி கொண்டு உன்னை போல் ஒரு முட்டாள் இருக்க முடியாது. ஒரு தடவை ஏமாந்தாய், இன்று மறுபடி ஏமாறப்போகிறாய். உன் பக்கத்தில் வந்து உட்கார போவது அந்த பெண் அல்ல, வயசான ஆசாமி ஒருவர் வரப்போகிறார். யாரோ தெரிந்தவர்கள் இப்படி விளையாடுகிறார்கள் உன்னிடம். நீயும் பாவ்லாவின் நாய் போல விதிப்படி நடக்கிறாய் என நினைத்தேன். விளக்கு அணைந்து மெயின் படம் துவங்கியது. துவங்கி 1 நிமிஷம்தான் இருக்கும். என் பக்கத்து சீட்டில் டார்ச் ஒளிவட்டம் விழுந்தது. என் நரம்புகளை ரவிசங்கர் வாசிப்பது போல உணர்ந்தேன். காரணம், திரையின் மெல்லிய வெளிச்சத்தில் அவள் என்னை நோக்கி மிதந்து வந்து கொண்டிருந்தாள். படிப்படியாக வரிசை வரிசையாக மேலேறி என்னை அணுகி கொண்டிருந்தாள். ABCDEF G 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 யூடிகோலான் வாசனை 16
புடவையின் சரசரப்பு. 17 என் அருகில் அவள். சோ சாரி, ரொம்ப லேட் இல்லையா? நான் பரவாயில்லை, எனக்கு தன்னிலைக்கு வர கொஞ்சம் தாமதமாயிற்று. அத்தனை அழகு, அத்தனை நெருக்கத்தில் இருப்பதற்கு நான் தயாராயில்லை. உண்ணாவிரதம் இருந்தவனுக்கு முதலில் ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்க வேண்டும். பாம்பே ஸ்பெஷல் மீல்ஸ் கூடாது. முதலிலே உங்களிடத்தில் ஒன்று சொல்ல வேண்டும். நான் வழியே உங்களுக்கு கடிதம் எழுதி உங்களை வரவழைத்து அறிமுகம் இல்லாமல் நேராக உங்களிடத்தில் பேச ஆரம்பிப்பதை வித்தியாசமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றாள். மேலும் சொன்னாள், நான் திரிபவள் இல்லை, உயர்தர குடும்பம்தான். உங்களை இப்படி அழைத்ததற்கு காரணம் இருக்கிறது. என்னை பற்றி நீங்கள் மேலே தெரிந்து கொள்வதற்குள் நான் சில கேள்விகள் உங்களை கேட்கப் போகிறேன். பைதவே, உங்களுக்கு சினிமா பார்க்க வேண்டுமா? சே, அதை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள்தான் மகத்தான காட்சியாக இருக்கிறீர்களே. கேளுங்கள், என்னை நீ என்று கூப்பிடலாம். நீ? தட்ஸ் பெட்டர். சரி, கேள்வி ஒன்று, உங்களுக்கு கல்யாணமாகிவிட்டதா? சத்தியமாக இல்லை. வார்த்தைகளை விரயம் செய்யாதீர்கள். இல்லை என்று சொன்னால் போதும். உங்களுக்கு பிடித்த ஆங்கில எழுத்தாளர் யார்? ஹென்றி ஸ்லெசார். கேள்விப்பட்டதில்லை. சாலிஞ்சர் படித்திருக்கிறீர்களா? திருவடிகளே சரணம், பெரிய ஆள். தெற்கு வியட்நாம் பற்றி? வடக்கு வியட்நாமிற்கு தெற்கே இருக்கிறது என்று நினைக்கிறேன். கம்யூனிசம் பற்றி? கேட்டுக்கொண்டே போகிறீர்களே. நான் உங்களை ஒன்று, உன்னை, எஸ், உன்னை ஒன்று கேட்க வேண்டும். நீ யார்? ஏதாவது திகில் அழகியா? உனக்கு கால்கள் தரையில் பாவுமா? என்னை பற்றி பிறகு சொல்கிறேன், அவசரப்படாதீர்கள். உங்களை எனக்கு பிடிக்கிறது. உன்னை எனக்கு டிட்டோ. பிடிக்கிறது என்பதில் மேலும் 4 இக் சேர்த்து கொள்ள, உன் பெயர்? கிளம்பி விடலாமா? ஏதாவது ரெஸ்டாரண்டில் போய் ஏதாவது லைட்டாக சாப்பிடலாமே, படம் போர் அடிக்கிறதே. கதாநாயகன் குதிரை மீதிலிருந்து விழுந்து கொண்டிருக்கும் போது தியேட்டரை விட்டு வெளியே வந்து நடந்தோம். என்னை பொறுத்தவரை மிதந்தேன். அந்த ராத்திரியை என்னால் நம்ப முடியவில்லை. புளோரசன்ட் வெளிச்சத்தில் அவள் இந்த உலகத்து பெண் போல தெரியவில்லை. எதிரெதிரே உட்கார்ந்தோம். ஒரு எஸ்பிரெசோ காஃபி எனக்கு என்றாள். உங்களுக்கு? இனி இந்த கதையை முதல் வரிக்கு திரும்ப சென்று படிக்கவும். இத்துடன் சுஜாதா அவர்களின் சிறுகதை, மன்னிக்கவும், இது கதையின் ஆரம்பம் அல்ல, நிறைவுற்றது.